Swing and a miss, 2-2 the count. School time agla. Time irukku pa. 8:45 dhaan last bell. Last bell ku dhaan school ku poviya. Kalakila vai. Stupid. Tambi, madhyathukku இதில் சிக்கன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன். அப்பளம் வேணுமா இல்லை இது போதுமா? அப்பளம்லாம் வேணாமா? இதே போதும். சரி, ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துடாம நீ சாப்பிட்றா. ம், உன்னை மட்டும் சாப்பிட சொல்கிறாங்க. என்னடா பார்க்குற? என் புள்ளன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? மா, இன்னைக்கு ஒரு நாள் சும்மியா ஸ்கூல்ல விட்டுரு, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஏ, 5 நிமிஷம் இருந்து கூட்டிட்டு போடி. அவ இன்னும் ரெடியே ஆலமா. ஓ, இந்தா. ஏய் ரா, மழை வர மாதிரி இருக்கு, கார்ல போய் டிராப் ஆயிக்கோடா. கார்ல போனாலும் அவ்வளவு மரியாதை இருக்காதுமா. ரெயின் கோட்டாவது போட்டு போயே. ரெயின் கோட்டா? என் இமேஜ் என்ன மாறுது? அதெல்லாம் மழை வரதுக்குள்ள நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். Excuse me. May I help? Thank you. ரொம்ப நேரமா ட்ரை பண்ற முடியல. யா யா, இந்த சைக்கிள் கொஞ்சம் செயின் மாத்துறது கஷ்டம். பட் ஆனா எல்லா கேர்ள்ஸுக்கு தான் ஓட்டுறாங்க. என்ன ஸ்கூல் படிக்கிற? Thank you. குமரா, மரூன் வித் ஒயிட் செக்ஸ், என்ன ஸ்கூல்டா? ஏவிஎம் நினைக்கிறமாச்சு. மொக்க ஏவிஎம் கிரீன் அண்ட் ஒயிட்டு. இல்லை, டே உனக்கு தெரியுமாடா, மரூன் வித் ஒயிட் செக்ஸ். மச்சான், ஏன்டா கேட்குற? ஏய் கம்முன்றா. பாலலாக் லோக்னு நினைக்கிறேன். பாலலாக் லோக்லாம் இல்லை. டேய் வித்யா, நீ கேட்க, என் தங்கச்சி அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவளாவது நல்லா இருப்பாளா? நீ ஏன் அந்த குரங்கிட்ட பேசின? ஆ, இப்போ பெரிய சிம்ரன் சிப்படி. ஏய், அவசியம் காலேஜுக்கு போய் அந்த கிழவனை பிக்கப் பண்ணுமாடா. சிம்ரன்ரா, எங்கடா குடிக்கிறீங்க? டேய், உன்னெல்லாம் கூட கூட்டு வரதே பெரிய விஷயம், கம்முனு. ஐயய்யா, வெறும் பசங்களை தான்டா வரானுங்க. போயிருப்பாலோ. யாரா? காலையில் ரோடில் ரெயினில் பார்த்தேன். ஓ, மேஜிக் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் சைட் லவ். நைஸ் ஃபிகர், எக்ஸைட்டிங், மேபி டுமாரோ லவ். நைஸ், தேங்க்ஸ். மச்சா மச்சா, அவதாண்டா அவதாண்டா அவதாண்டா, அது வரப்படா அவதாண்டா. எதுடா? ஒன்றும் பெருசாக இல்லைடா. டேய், குள்ளமாக இருக்கிறவ இல்லடா, உயரமாக இருக்கிறவ. லெஃப்டில் பாரு. உயரமாக இருக்கவளை தான்டா சொன்னேன், குள்ளமாக இருக்கவ நல்லா இருக்க வச்சான். ஏய் குஷி படம் சாங்ஸ் கேட்டியாடி? ஆல் தி பாய்ஸ் ஆர் சேயிங் தட் கட்டி புடி கட்டி புடி தா சாங். அந்த படத்துல நல்ல என்னடி என்ன? டேய் திரும்படா குமரா, திரும்பட. பொண்ணுங்க பாக்குறதெல்லாம் பெரிய விஷயம் மாமா. பாக்கலடா, முறைக்கறாங்க, திரும்பட. ஏய் சிரிக்கிறாடா. டேய் டேய், போறடா போறடா போறடா. டேய் மச்சான், ஏறா ஏறா ஏறா. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் வீடியோ எங்க கண்டுபிடிக்கலாம்டா. ஏறு, எனக்கு ப்ராஜெக்ட் வர்க் இருக்கு, நான் போறேன். ஐயா போடா, நாம போல மச்சான், போல மச்சான். பாய் சுமி, பாய் சுமி, பாத்து போடி. ஏய் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சியாடி? ஆரம்பிக்கவே இல்லடி இன்னும். ஃப்ரைடே டெஸ்ட்டடி, பயமா இருக்கு. தர்ஸ்டே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கா? ஏய் ஐயோ ஐயோ, அம்மா, ஏய் அம்மா, ஐயோ ஐயோ, அம்மா அம்மா. மச்சான், இவளுங்க சைக்கிளை ஓட்டவே மாட்டாளுங்களாடா. இதுக்கு நடந்தே வரலாமேடா. எதுக்குடா சைக்கிள்? டேய் வாய் மூடு வாடா. மச்சான், ஒரு ஐடியா சொல்டா, நாளையிலேருந்து இங்கேருந்தே ஃபாலோ பண்ணிடலாம்டா. ஸ்கூட்டி வாங்கித்தான் எவ்வளோ நாளாக கேட்குறது? யூஎஸ் போகணும், அதுக்கு பணம் சேர்க்கணும். எப்போ பாரு இதே லெக்சர். எனக்கு யூஎஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. நான் நல்லா ஹாப்பியாக போயிருப்பேன். ஐயே ஐயா, என்ன மச்சான் டியூஷன்லாம் போகிறா? இல்லை, ஆ நாம் தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவள் தங்கச்சி பின்னாடி போயிருக்கணும். இல்லடா, வீட்டை கண்டுபிடிச்சிருக்கலாமே. அதான் இல்லை மச்சான், இது அதை விட பெட்டர். டேய் மச்சான், வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா சொன்னா கேள்றா, வேணாண்டா.
Now I will be reading the revision result for the week. ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறேன், வந்து வாங்கிக்கங்க. நல்ல ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம்டா. என்ன போய் டியூஷன் வர வச்சியடா? உன்னெல்லாம் படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணுறா? எனக்கு நல்லா வேணும். இதெல்லாம் டியூஷன் வரலன்னு யார் அழுதா? இந்த டியூஷன் தானடா? இதே டியூஷன் தான்டா. கடை தானே வந்திருக்கோம்? கரெக்டாக தான்டா வந்திருக்கோம். அப்பான டியூஷனில் சேர்ந்து சீனர் போகுதா? இல்லை மச்சான், ப்ளீஸ். நீ நல்லா 2 hours முன்னாடி வந்து உட்காந்து பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வேணா நீ வேணும். எனக்கு எவ்வளோ வேணாண்டா, முதல்ல நீங்கள் இருந்து விடுறா. நீ வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஆ மூடு. சுத்தம் அடுத்து எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. என்னடா பண்ற கமியா? பிளஸ் டூ படிக்கிற, இன்னும் தை கட்ட தெரியல. When are you going to learn all these basic things, Ram? Thank you. Yenda late? BP kattunda? Unni illa macha, appa sentiment bitla podittu irundha tie katti urra adu katti urrana. Unga appa kada tie ellam theriyudhu. Unga appa kada edhu tie ne therla da. Kalathila karchi pettu pagila vachu ponraare. Million mama. The two fields are right angles to each. Electric field and magnetic field. So, hey. உன்னதான் எந்திரா, எந்திரி கெட்ட பைசே. நீ இல்லப்பா, நீ உக்கார். ஏய் பக்கத்தில் இருக்கிறிய, உன்னதான் எந்திரி. ஏய் எருமை, உன்னதான் எழுதிக்க மாட்டியா? நீ சார் அப் என்ன மீ அம்மின்ட்டு அப் டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். சொல்ற நூடுல்ஸ் மாதிரி என்ன எழுதிற? டைம் இல்லை, சொல்லு. மூஞ்சி பற்றி அவனுக்கு பழைய அஞ்சு காசு மாதிரி சொல்றா? தெரியாதா? தெரியாது சார். இதுக்கு மட்டும் மண்டைய ஃபாஸ்ட் ஆட்ற எருமை, எதுக்கடா இங்க வந்த? இங்க கிளாஸ் நடக்கும் போது மைண்ட் இங்க இருந்தா தானே படிக்க வந்ததாடா? நீ சைட் அடிக்க வந்த? உட்காரா. டைம் பாஸ் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு சாக் பீஸ் வேற வேஸ்ட் பண்ற. ரெண்டு சாக் பீஸ் காசு 1.5 ரூபாய். அடுத்த வாட்டி பீஸ் கட்டும்போது சேர்த்து கட்டிடு. ஒரு நாள் எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்திருக்கீங்க, வெரி சர்ப்ரைசிங். சிடோ சார், நீங்க லேட். ஏய் யாரா அவன்? ஜெர்மே, டுடே வில் டாக் அபௌட் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஃபிஷன். லெட் அஸ் கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. கொஞ்சம் கூட லேட்டா வந்திருக்கலாம்டா. ஜெர்மே, எக்ஸ்கியூஸ் மீ, கேக்குறதே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வந்து கேக்குறது பத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் எங்க ஊருக்குள்ள போகுது? தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் டியூரிங் தி ஃபிஷன் ஆஃப் 92U33A வித் தி நியூட்ரான் மாஸ் ஆஃப் 92U35V. மாமா டேய், என்ன பாடுறா? போடா டேய். ஆ வந்துட்டாளுங்கப்பா. ஸ்கூலுக்கு இந்த டைமிங் போவாளுங்களான்னு தெரியல. இனிமே வராதீங்கடி. ஐயா என்ன லுக்கு! தி எலக்ட்ரான் கன் கன்சிஸ்ட் ஆஃப் கேத்தோட் கே, எ கண்ட்ரோல் கன் டீம் அண்ட் ஹே
ஏய் என்னடா பாக்குற கொஞ்ச நாளாவே ஒரு நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீலடா ஏர்மே உட்காரு ஹலோ தம்பி ஏந்திரி ஏந்திரிங்க சார் கெட் அப் ஸ்டேட் காஸ்லா ஆன்சர் மீ காஸ்லா சார் பின்ன என்ன மதர் இன் லாவா காஸ்லா also known as Gauss flux theorem is the law relating to the distribution of the electric charge to the resulting electric field. It also states that the electric flux through any closed surface is proportional to the enclosed electric charge. Anything else, sir? Very good. Sir, ukkar pa. Okay, sir. Avan pakkathula ukkaradhe. Sir, avana keduthruvan. Oh, ama. Ava pakkathula ukkaravinga. Vasadhiya irukku. Fees kattiya pa? Ah, katten sir. Adhiliyum nee good. Thank you, wonderful. Erume, 3 maasama fees kattala. Ana chat fees ka sonnara pa engada? Naala tuition varadhe periya vishayam sir. Unna yara varathuvade? Vara vaana dhaan solren. Unukku vena tuition fees na tharen. Vaanga. நான் இவ்வளவு கத்தின்னு இருக்கேன் எங்க வெடிக்க பாத்துட்டு இருக்கா பத்தியாவ ஃபிகர் ஷேர் பண்றதுன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம் மச்சா நோச்சத்துக்கு நோச்சத்துக்கு ஒருத்தனுக்கு பதில் தெரியலனா போதும் அவன் ஏன் எழுப்பி இந்த டீச்சர்ஸ்லாம் டைம் பாஸ் பண்ண வேண்டியது இதெல்லாம் ஒரு பொறுப்பாடா டேய் செந்தில் நல்லா சொல்றா என்னையும் கூட சேர்த்து சுத்திக்கிட்டு ஏன் படிப்பை ஸ்பாயில் பண்றான்டா காமெடி பண்ணத மச்சான் கலர் டிரஸ்ஸோட யூனிஃபார்ம்ல அழகா இருக்கல்ல அண்ணி யூனிஃபார்மோட கலர் டிரஸ்ல அழகா இருக்கானே ஐயோ கேட்றச்சா என்னடி ஒரு 2 மினிட்ஸ் இருங்கடி வரேன் அவ்வளவுதான் மச்சான் லவ் சக்சஸ் ஆயிடுச்சு வாங்க எல்லாம் கிளம்பலாம் ஏய் ஜனனி ஜனனி என்னடி இவ கூப்பிடு கூப்பிடு போயிட்டே இருக்கா யோ கிளவ ஒரு 5 ஸ்டெப் தள்ளி நிக்கலாம்யா ஆமாடா ஆமாடா ஹாய் உன் பேர் ராம் தானே எதுக்கு நான் எங்க போனாலும் என் பின்னாடி ஃபாலோ பண்ற இதோ பார் ராம் இந்த மாதிரி நான் போறப்பெல்லாம் வெயிட் பண்றது ஃபாலோ பண்றது பண்ணாத யாராவது பார்த்து வீட்ல சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் சோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஒரு நிமிஷம் நீ போகிற இடத்துலலாம் வெயிட் பண்ணல ஃபாலோ பண்ணல பின்னாடிலாம் வரல ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ நான் எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன் நீ எவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற புரிஞ்சுக்கோ ஓகே என்ன நக்கல் பண்ணீங்க டேய் go to page 133 and the bench enda kali iruke endha prakaspathi varala pudhu pasanga sir okay a bridge rectifier is shown in the figure 9.16 you can see it now there are four diodes d1 d2 d3 and d4 used in the circuit which are connected to form a network the input ends a and c of the network are connected to the secondary ends s1 and s2 of the transformer உனக்கு ஓகே சொல்லிட்டாளா நம்ப முடியலையாடா இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் டேய் உன்னதான்டா சும்மாவே நான் பேசுறது காதல விழாது இனி சுத்தம் டேய் ஆட்டோக்காவது காசு குடுறா நான் போயிடுறேன்டா ப்ளீஸ் டேய் ஹாய் ஹாய் அதானே பார்த்தேன் இவனுங்க வெயிட் பண்ணுற டைமுக்கு நாங்கள் டைம் பாஸ் இது பாரு
இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எல்லாம் யார் கூடயும் நின்னு பேசினது இல்ல ஐயா. நான் டெய்லி ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி மரத்தடியில் நின்னு பேசிட்டு வரேன். ஏன் டியூஷனுக்கு வரல? தான் லவ் ஆயிடுச்சு இல்ல தான். சி, இனிமே அந்த மாதிரி வீட்டு கிட்ட எல்லாம் வராத. அப்பா பார்த்தா அதான் யாரோ வாங்கியாச்சுல்ல. அப்புறம் என்ன ராம், எனக்கு இதெல்லாம் ஏதோ ட்ரீம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ராம். அம்மா 5 இயர்ஸா யூஎஸ் விசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிடைச்சா ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் அங்கே போயிடுவேன். அப்புறம் என்னை ஏமாத்திட்டா, டிச் பண்ணிட்டாலாம் சொல்லக்கூடாது. என்னை திட்டி கவிதை எழுதுறது சபிக்கெல்லாம் கூடாது. திரும்பி வருவல்ல? வெயிட் பண்றோம். சரி, நான் போறேன். அவ்வளவுதானா? பின்ன ஒரு ஐ லவ் யூ கூட கிடையாதா? தோணும் போது நானே சொல்லுவேன். அப்ப இப்ப தோணலையா? சரி, ஓகே. என்ன பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? எனக்கு பைக்ல போக ரொம்ப பிடிக்கும். குமாரா, ஏய் பை மாமா. நம்மால நம்மள விட்டுட்டு போக மாட்டான். போலாம் மாமா. இப்படியே போயிட்டு இப்படியே வந்து அப்படியே போயிருங்க. தயவு செஞ்சு ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி விடுற? ஏய், ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக் அடிச்சாலும் திட்டுறீங்க, பிரேக் அடிக்கலனாலும் திட்டுறீங்க. ஒரு மனுஷன் ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படிதான் போறான்? ஓகே ஓகே, யூ டர்ன் யூ டர்ன். சைக்கிள விடுற பண்ணி. ஆ, பெரிய இந்த சைக்கிள் போமா. மூஞ்ச பாரு. ஏன் மூஞ்சிக்கு என்ன? பாக்குறேன்.
ஜனனி பாய்ந்துட்டது ராம் இங்க என்ன பண்ற சும்மா வீட்டு டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்ல யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல ஜனனி ப்ளீஸ் ராம் ப்ளீஸ் போ யாராவது வந்தாங்கன்னா நான் செத்தேன் கீழே சுமி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கா சூப்பர் யாராவது வந்தா அவளை சிக்னல் கொடுக்க சொல்லு சாரி 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 அவளுக்கு பேச வராதுல்ல அவளுக்கு சின்ன வயசுல இருந்து காது கேட்காது அதனால பேசல ஆனா வாய் அசைக்கிறது வச்சு என்ன பேசுறோம்னு புரிஞ்சுக்குவா ஓ வாலி அஜித் மாதிரி இல்ல ஈஸியா புரியுமேன்னு ஆமா வாலி அஜித் மாதிரி தான் சரி போ ராம் ரொம்ப ரிஸ்க் டூ மினிட்ஸ் உன் கையை பிடிச்சிட்டு போயிடுறேன் Two minutes, Aichiram. Po. One minute. One minute, Aichiram. Po. 30 seconds, please. Ram. 30 seconds. Po, Ram. Senani, enakku un koodave irukkanum pola irukku. Unakku appadi illaya. Irukku, Ram. உன் கூடவே இருந்துடணும் போல தான் இருக்கு பட் புரு போதும் போ இன்னொரு 1 minute நாளைக்கு ஈவினிங் டியூஷன்ல பார்க்கலாம் இங்க நிக்காத போ ஐ லவ் யூ டு சந்தியா அப்புறம் என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டா யார் கூட எங்க ஓடி போனா கீழே வீட்டுக்குடா ஏன் ராம் சார் இந்த நடையை மட்டும் மாத்தவே மாட்டானே கெமிஸ்ட்ரி 12 ஓகே சார் படிக்கல படிக்கலன்னு 12 மார்க் வாங்கிட்டலடா துரோகி ஒரு மாதிரி இருக்குடா ஏன் வயிறு சரியில்லையா அது இல்லடா நான் கூட இப்ப லவ்லாம் பண்றேன் சினிமால பாத்திருக்கேன் பீச்ல பாத்திருக்கேன் நம்ம கிளாஸ்ல கூட பாத்திருக்கேன் ஆனா இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் பியூட்டி என்ன தெரியுமா என்ன அவளும் என்ன லவ் பண்றா குமரன் போ மாமா இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கேன்னு சொன்னியே சார் என்னடா क्वेश्चन பேப்பர் ஆன்சர் ஷீட்ல எழுதி வச்சிருக்க? அடப்பாவி. என்னடா क्वेश्चन பேப்பர் ஆன்சர் ஷீட்ல எழுதி வச்சிருக்க? சாரி சார் ஹிஸ் மிஸ்டேக். ஹி வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் டைம் சார். எல்லாம் தலையெழுத்து. இருந்தாலும் மார்க் போட்டிருந்திருக்கலாம். ம். இதான் எக்ஸாம் நல்லா பண்ணதா மாமா? கம்முனுறா. உன்னால தான் இந்த நிலமை. வாய கிளறாத. டேய் ராம் சார். நம்ம கேக்க அப்புறம் ஆறு வருது. சார். இந்தா மேத்ஸ் 7. 7ஆ சார். கூட்டம் அஞ்சுதான் வருது இவருக்கே கணக்கு தெரியல பேசாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடப்பாவி ராம் சார் பிசிக்ஸ் 86 தேங்க்யூ சார் டேய் சார் மற்ற சப்ஜெக்ட்லாம் 10 12 வாங்குற இதில் மட்டும் 86 வாங்கியிருக்க டியூஷன் போகிறேன் சார் டேய் முண்டோ மத்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டியதானே அங்கெல்லாம் ஜனனி படிக்கணும்ல போறேன் சார் போறேன் சார் மாமா போனே ஜனனிட்ட காட்டணும் டியூஷன் டேய் 7 12 வாங்கி அதையும் காட்டுற மாமா ப்ளீஸ் மாமா நீ போய் பேசு மச்சான் சரிமா அம்மா நீ மாமா போய் பேசுடாங்க போடா போடா அப்பா ம்
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. சொல்லு. லைஃப் மேட்டர்ப்பா. வா கர். ம் போடா. ஃபைனலி காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கணும்னு உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்போ அது பொறுப்பு வந்துருக்கு. சி நம்ம கம்பெனிக்கு மொத்தம் 12 பிரான்ச். மொக்க போடாதப்பா. மொக்க போடுறேனா? என்னடா லாங்குவேஜ் பேசுகிற நீ? ஏடா கான்வெண்ட்டில் படிக்கும்போது பக்கத்து கிரவுண்டில் போய் கிரிக்கெட் ஆடிட்டு வருவேன்னு போவேன். அங்கே போய் என்ன கற்றுக்கிட்டேன்னு தெரியல. எப்போ பாரு மொக்க பங்கா அட்டு கத்துன்னு ஸ்டூப்பா. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. ஸ்டேட்டவே கல்யாணமா? இந்த லவ்வுக்கு இதெல்லாம் இல்லையா? 5 வருஷமா இருந்துச்சு, இப்போ கல்யாணத்துக்கு வந்துருச்சு. தெரியாது. அந்த பொண்ணு வீட்டில் தெரியும். ஒத்துக்கலப்பா, நீங்கள் போய் பேசுங்க. அப்படிலாம் நம்மளால முடியாதுப்பா. அவங்க ஒத்துக்கலாம், என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா, உனக்கு புரியுதா நான் சொல்கிறது? கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அப்படி நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க, வா இஷ்டம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். எங்க? சரி போகிறேன். நீ சம்பாதிச்சதெல்லாம் நீயே வச்சுக்கோ, தாத்தா சொத்தெல்லாம் கொடு. டேய் என்னடா பேசுகிற? என்னப்பா வெளியே போய் ஒரே பாட்டில் பெரிய ஆளாடுறதுக்கு தானே சினிமாவாப்பா? வயசு ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு வயசானதுக்கப்புறம் நானும் ஜனனி என்ன பண்ணுவோம்? எனக்கு அவ கூட சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. லைஃப் ஃபுல்லா யாருடா அந்த பொண்ணு? ஒரு பொண்ணுப்பா. பொண்ணுதான், அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. யார் அந்த பொண்ணு? ஜனனிப்பா. நல்ல பொண்ணுப்பா, நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா, நல்லா சமைப்பாப்பா. பாரு, அவங்க வீட்டில் ஓகேனா எனக்கு ஓகே, நான் கல்யாணத்துக்கு வரேன். அப்படி இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க, உன்னோட லைஃப். உனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே தங்கிங்க, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். பரவாயில்ல, ஃபோட்டோவில் பார்த்துக்கோ. டேய் யாருடா அந்த பொண்ணு?